என்ன படைப்புகளில் ஆண் பெண் என்ற படைப்புகளே தலையாய படைப்புகளாக கருதப்படுகிறது. தெரிந்தோ தெரியாமலோ பெண் பிறப்புகள் காலகாலமாக அடிமைப்பட்டு வந்துள்ளனர். நம் புராணங்களில் கூட பெண் பிறப்பிற்கு உரிய மரியாதை தரப்படவில்லை. எட்ட முடியாத உயரத்தில் இருக்கின்ற சூரியனை சூரிய பகவான் என்றும், கண்ணுக்கு தெரியாத காற்றினை வாயு பகவான் என்றும், கார்மேக மழையினை வர்ண பகவான் என்றும், சுடும் நெருப்பினை அக்னி பகவான் என்றும் ஆண்பாலால் அழைத்து அழைத்து மகிழ்கின்றோம். ஆனால் தரையோடு ஓடும் நதியினை கங்காதேவி என்றும், காவிரி தாய் என்றும், சிறிது நேரத்தில் வாடும் மலரினை பெண்முகம் என்றும், பசிக்கு உணவாகும் தானியத்தை அன்னலக்ஷ்மி என்றும், எல்லோர் கைக்கும் கிடைக்கும் ஏட்டினை சரஸ்வதி தேவி என்றும் பெண் பாலால் அழைக்கின்றோம். எட்ட முடியாத உயரத்தில் இருப்பனவற்றிற்கு எல்லாம் ஆண்பால், கைக்கு எளிதில் கிடைப்பனவற்றிற்கு எல்லாம் பெண்பால். நீக்குவதற்கு ஆன்மீக துறையில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடம் தலையாய பணிகளை செய்து வருகின்றன. பெண்பார் புலவர்கள் வாழ்ந்ததும் சிறந்த கவிதைகளையும் அவர்கள் இயற்றியும் உள்ளார்கள். ஆதிமந்தியார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், நச்செல்லையார், ஒக்கூர் மாசாத்தியார், நக்கண்ணையார், பொன்முடியார் என பெண் புலவர்கள் பட்டியல் நீளுகிறது. கல்வி முதிர்ச்சி கொண்ட இவர்கள் சிறந்த கவிதைகளை தந்தார்கள். ஆனால் எந்த கோவில்களிலும் இவர்கள் வழிபாடு செய்ததற்கான ஆதாரம் இன்றும் கிடைக்கவில்லை. அந்த காலத்தில் கூட ஆண் ஆதிக்கமே, அதிலும் ஆன்மீக துறையில் முழுக்க முழுக்க ஆண் ஆதிக்கமே. இதனை உடைத்தெறிந்த சக்தி அடிகளாரின் சக்தியே தான். Thank you.
ஓம் சக்தி. தொடர்ந்து நம் அம்மாவின் காணொளிகளை காண அனைவரும் நம் ஓம் சக்தி யூகே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தவறாமல் பெல் பட்டன் கிளிக் செய்யவும். அம்மாவின் ஆன்மீக காணொளிகளைக் கண்டு அம்மாவின் அருளாசியை பெறுவோம். ஓம் சக்தி.